ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அரிசியை கட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அரிசியும் அதன் பயன்களையும் நம்ம பார்ப்போம். இது பகுதி ஒன்று, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரிசி நமது நாட்டின் முக்கிய உணவு. அரிசியில் பல வகை உண்டு. தானிய வகைகளில் அரிசி தான் குறைந்த சத்து உள்ளது. பச்சரிசி, புழுங்கல் அரிசி என்று அரிசியில் இரண்டு விதம் உண்டு. புழுங்கல் அரிசி என்பது நெல்லை அவித்து உலர்த்தி உமி நீக்கிய அரிசி. புழுங்கல் அரிசி தவிடு முழுவதும் நீங்கி போவது இல்லை, சிறிதளவு தவிடு அரிசியுடன் ஒட்டி கொண்டிருக்கும். பச்சரிசி என்பது நெல்லை அவிக்காமலே உமி நீக்கிய அரிசி. இது தவிடு பெரும்பாலும் நீங்கிவிடும். ஆகவே தவிடு போன பச்சரிசி அதை அதிக சத்துள்ளது அல்ல. புழுங்கல் அரிசியில் சிறிதளவு தவிடு இருப்பதால் அது பச்சரிசியை விட சத்துள்ளது. என ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பாகத்தில். நன்றி.